நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு சண்டே, வீக்கெண்டு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எண்ணம் எல்லாரும் மனசுலையும் ஓடிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா இன்னைக்கு ஒரு நேத்து வெள்ளிக்கிழமை லாஸ்ட் செஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரேலியே நடந்திருக்கு அதானி என்டர்பிரைசஸ்ல. ஸோ எல்லாருக்கும் என்னன்னா அதானி பங்குகள் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வர்றதில்லை. ஆனாலும் அதில் நிறைய பேர் லாபம் சம்பாதிச்சு பெரிய பெரிய அளவில் வந்து லாபங்கள் வந்து பல லட்சங்கள் கோடிகள்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாம வாங்கலாமா? நம்மளை மாதிரி சில்லறை இன்வெஸ்டர்ஸ் வாங்கலாமா? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கலாமா? அப்படின்னா அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். என்ன ரீசன் இந்த அதானி பங்குகள் இப்போதைக்கு டாப் எண்டில் இருக்கு, இந்த நேரத்துலையும் உள்ள என்ட்ரி ஆகலாமா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா AWL அதானி வில்மர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு மோசமான ரிசல்ட்டை இந்த குவார்டர்ல பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படிங்கிற இந்த இரண்டு விதமான கேள்விகளுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை தரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். அது மட்டும் இல்லை, நம்ம செபி ரிஜிஸ்டர் ட்ரிப் போய்ட்டில் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்களை போய் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் கிடையாது, நிறைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அதானி என்டர்பிரைசஸை பற்றி பார்த்துருவோம். இன்றைக்கி அதானி என்டர்பிரைசஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 452,397 கோடி. இதுதான் இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். நல்ல ஒரு ஏற்றம். இபிஎஸும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஹை பிஇ இருக்குது, அதற்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னன்னா என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். என்னன்னா இப்போதைக்கு இதோட ட்ரெண்ட் வந்து புல்லிஷில் இருக்குது. இப்போ வந்து அதோட ஹையான 3,800 அப்படிங்கிற லெவலில் வந்து ஹை இருக்குது. இப்போ 3,800 தான் ஆல்ரெடி. இன்னொரு 85 புள்ளிகள் வந்தால் அதோட புது நியூ ஹைக்கு போகுமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய டவுட். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த அதானி என்டர்பிரைசஸ் இப்போ வாங்காது, சீரியஸாக சொல்கிறேன். இப்போ வாங்கினாலும் அவர் 3,900 அப்படின்னா போயிட்டு திருப்பி கீழே தான் வரும், கண்டிப்பாக கீழே வரும். அந்த நேரத்தில் ஒரு பயப்படவே வேண்டியதில்லை. உங்களோட முதலீடுகளில் இதை ஒரு சின்ன போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட பதில். ஏன்னா ஸ்டாக் வந்து ஒரு எவ்வளோ தூரம் கீழே இறங்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் மேலே மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு டவுன் இங்கே வரல, இந்த இடத்துல ஒரு சின்ன டவுன் வந்தது, மறுபடியும் பழையபடி ஏறியாச்சு மேலே. ஸோ இந்த இடத்துல பை பண்ணியிருந்தால் கூட ஒரு 800 ரூபா வரைக்கும் ஒரு ஸ்டாக்குக்கு லாபம் கிடச்சிருக்கும். ஸோ அதையும் நம்ம விட்டுட்டோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் இது கீழே வரும். ஒரு ஹை அண்ட் கையெலாம் போய் ரொம்ப பெரிய ஹைக்கு போயிருமா அப்படிங்கிற பயம் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம். அதில் வந்து அந்த அளவுக்கெல்லாம் இப்போதைக்கு ஏறுற அளவுக்கு மார்க்கெட்டோட இது இல்லை. அப்படியே ஏறுனாலும் நம்ம அதை பற்றி அப்புறமா யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை இந்த ஹை எண்டில் வாங்குறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு டிப்பில் உள்ள என்ட்ரி ஆகணும்னா நமக்கு ஒரு 1,000 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால சொல்கிறேன், ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஏஜிஆரும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வைஸ் ஒரு 19%, நெட் ப்ராஃபிட் 2.7% வரைக்கும் இருக்குது. இதில் வந்து இந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்திருக்குது, அதுதான் உண்மை. நான் காட்டுறேன் அதானி என்டர்பிரைசஸோட ரிட்டர்ன்ஸ் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் குவார்ட்டரில் 188% நெட் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 38,175 கோடி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13,000 கோடியாக இருந்த இவங்கள சேல்ஸு 38,175 கோடியாக அதிகமாயிருக்கு. இது மட்டும் இல்லை, இவங்களோட இப்போ என்ன இந்த அதானி என்டர்பிரைசஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இவங்களோட வளர்ச்சி ஒரு வேற லெவலான வளர்ச்சியாக இருக்குது. அதுதான் விஷயம். இவங்க கால் பதிக்காத செக்டாரே இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயிருமோ அப்படின்றதா எல்லாரும் நினைக்கிறாங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறேன் பாருங்க. பிஸ்னஸ் மை ஃபஸ்ட் எடிபிள் ஆயில் ஃபுட் அண்டு சோலார் மேனுஃபேக்சரிங், ரோட்ஸ் அண்ட் மெட்ரோ ரயில்ஸ், ஏர்போர்ட்ஸ், இன்டகிரேட்டட் ரிசர்ஸ் மேனேஜ்மெண்ட்ஸ், ஆக்ரோ டிஃபென்ஸ், வாட்டர் டேட்டா சென்டர், இது எல்லாமே இந்த அதானி குரூப் அப்படின்றதுக்குள்ளே வந்துச்சு. இந்த அதானி சென்டருக்குள்ளே, அதாவது என்டர்பிரைசஸ்க்குள்ளே இருக்குது. இவ்வளவும் ஏர்போர்ட்ஸை ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. இது தனியாக அதானி போர்ட்ஸ் தனியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு
இந்தியாவிலேயே அதிகப்படியான ரயில்வே ட்ராக்ஸ் வச்சுருக்கிறவங்க இன்றைக்கி இவங்களாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதான் இன்றைக்கி தனியாகவே இன்ஜின்ஸ் வச்சுருக்காங்க, ட்ராக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லை உண்மை. அதே மாதிரி என்ன சொல்கிறது, எல்லா விதமான எல்லா ஃபுட் கிரைன்ஸ்லேருந்து எல்லாமே இவங்களோட அண்டரில் இப்போது மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு இருக்கு. சோலார் பேனல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டாக் வந்து சும்மா சாதாரணமாலாம் இல்லை, ஒன்று ஏதோ ஒரு ஸ்டாக் ஒரு 4000 ஏற ஏறிட்டு அப்படியே இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு நல்ல ஏற்றத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் இந்த அதானி என்டர்பிரைசஸ் இருக்குது. இந்த ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும், சேல்ஸ் 38,175 கோடி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1869 கோடி, ஆஃப்டர் பிஃபோர் டேக்ஸ் 670 கோடியாக இருக்குது, நெட் ப்ராஃபிட் மட்டும் 432 கோடி நெட் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. இது ஜூன் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அதை தான் இங்கேயும் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நெட் ப்ராஃபிட்டோட இந்த இதில் வந்து எபிடேட்டா ஸ்டான்ஸ் இபிஎஸ் வந்து ஒரு போன செப்டம்பரை விட இப்போ 4.5 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கிராஜுவலாக இப்போ ஏற ஆரம்பிச்சிச்சு. இதில் இருந்து ஒரு அலிபி இருந்தது, இதில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறையா வந்து பிளாக் மணிஸ் வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அலிபிஸ் வந்தது. அதை பற்றி அவங்க ஒன்றும் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணலை. அதனால் ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருக்குது. இதில் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வைஸ் பாருங்கள், இந்த 2022 மார்ச் 3700 கோடி, இப்போ 5646 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் டிடிஎம் வரைக்கிற இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் வந்து ஒரு லெவலில் தாண்டி நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் 1 வருஷத்தில் 157% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1808% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. என்ன சொல்லப்போனால் இந்த ஸ்டாக்கு இங்கே பாருங்க, எஃப்ஐஎஸ் கையில் 15%, டிஏஎஸ் கையில் 5% மட்டும்தான் இருக்குது. பிளட்ஜு வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் குறைச்சிக்கிட்டே வராங்க. செப்டம்பர் 2011 4.53% இருந்தது, டிசம்பர் குவார்ட்டரில் வந்து 4.1, அது 3, அப்புறம் 3.79 போய் இப்போ 2.66 பிளட்ஜே குறைஞ்சி போச்சு. ஸோ இதுவே இவங்களோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த அதானி வில்மர் அடுத்த நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா அதானி வில்மர். இந்த அதானி வில்மரோட முக்கியமான வேலையே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எடிபிள் ஆயில் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்ஃப்ளவர் ஆயில். இந்த சன்ஃப்ளவர் ஆயிலில் இந்த தடவை வந்து இவங்க பெரிய ஒரு ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு பெற்றதுன்னா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. அதுக்கான காரணம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா உக்ரைன் வாராக தான் இருக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் நெட் சேல்ஸ் வந்து 13,409 கோடி, கிட்டத்தட்ட 3% வரைக்கும் அதிகமாயிருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் வந்து 176 கோடியாக இருந்தது நெட் ப்ராஃபிட், வந்து இப்போது செப்டம்பர் 2022 பார்த்தீங்கன்னா 62 கோடியாக குறைஞ்சி போச்சு. இந்த 1 இயரில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அவங்க இன்றைக்கி வேர்ல்ட்லேயே அதிகப்படியான சன்ஃப்ளவர் ஆயில் கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான். உக்ரைன் ரஷ்யாவில் தான் அதிகமான சன்ஃப்ளவர் ஆயில் வந்து விளைவிக்கிறாங்க. அதிலேருந்து வரக்கூடிய ஆயில் அவங்கேருந்து தான் அவங்க இம்போர்ட் பண்ணி நிறைய இது மாதிரி இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய மந்த நிலையும் இந்த எடிபிள் ஆயில் பிரச்சனையில் வந்து நல்ல அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரியுது. ஆனால் இந்த ஸ்டாக் இன்னும் இறங்கினால் அதை வந்து நாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துங்க. தயவுசெய்து அந்த ஸ்டாக்கில் வாங்காமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற காலத்தில் ஒரு 1 இயர் கழித்து இந்த பிரச்சனை யூரோப்பியன் பிரச்சனைலாம் சால்வ் ஆகும் போது ஸ்டாக் கடகடல் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அதானி வில்மரை இந்த இறங்க தயவுசெய்து ஸ்டாக்கை வந்து அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதானி வில்மரில் வந்து இன்றைக்கி அதுவும் ஆனால் இறங்கலை. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டாக் இறங்கும்னு பார்த்தா அவன் இறங்கலை. கிட்டத்தட்ட 2 ரூபா பாசிட்டிவில் தான் இருக்கும். அது வந்து மார்க்கெட்டோட ரேலினால கூட அது இருக்கலாம். மறுபடியும் இது பழைய ரேஞ்சுக்கு போகுமா அப்படின்னா போ இப்போதைக்கு இல்லை. கொஞ்சம் ஒரு ஃப்ளாட்டான ஒரு டெஷனில் தான் இருக்குது. ஃப்ளாட்டான இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு கடந்த 3 மாதங்களாகவே சைடு வேலை தான் இந்த ஸ்டாக் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப ஏற்றவங்கள் இல்லை, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாட்டு ஸ்டாக்கை வந்து இன்னும் கொஞ்சம் டவுனுக்கு போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 23.4% வரைக்கும் சிஏஜிஆர் க்ரோத் ரெவன்யூ வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 28.9%,
ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 15.4% வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸ்டாக் இறங்கினாலும் கவலைப்பட வேண்டாம், ஸ்டாக்கை இறங்க இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. நன்றி, வணக்கம்.